பாகிஸ்தானில் நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2000 பேர் பலியாகியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 2000 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜிண்டாஜன் கோரியான் மாவட்டங்களில் உள்ள 12 கிராமங்களில் 6.3 என்ற ரெக்டர் அளவில் இந்த நிலநடுக்கமானது பதிவாகியிருக்கிறது. அடுத்தடுத்து 6 முறை இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 2000 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். முதற்கட்ட தகவலாக 2000 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் மேலும் பாதிப்பு தொடர்பாக விவரங்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. ஜிண்டாஜன் கோரியான் மாவட்டங்களில் உள்ள 12 கிராமங்களில் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 6.3 இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. அடுத்தடுத்து 6 முறை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு பாதிப்பு என்னவென்று விவரங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் பொதுமக்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசு தரப்பிலிருந்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 2000 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் வெளியாகியிருக்கிறது. மேற்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 2000 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். தற்போது இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்புகள் என்னவாக இருக்கின்றன? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தெற்காசிய நாடுகளில் ஒன்றான ஆப்கானிஸ்தானின் ஹெராத் நகரத்தை மையமாக வைத்து நேற்று அதிகாலை தொடர்ந்து 4 அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. அந்த நிலநடுக்கங்களில் இப்போது வெளியாகக்கூடிய தகவலின் அடிப்படையில் சுமார் 2000 பேர் பலியாகி இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது ஜிண்டாஜான் மற்றும் கோரியான் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 12 கிராமங்களில் 6.3 ரிக்டர் அளவில் அடுத்தடுத்து 6 முறை மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக 465 வீடுகள் இடிந்து விழுந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் 100 மேற்பட்ட வீடுகள் கடும் சேதம் அடைந்திருக்கிறது. அங்கு வசித்து வந்த மக்கள் இடிபாடுகளில் சிக்கி தவிப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அதே போல அடுத்தடுத்து ஜிண்டாஜோன் மாகாணத்திற்கு அருகில் உள்ள பத்திகிஸ் மாகாணங்களிலும் அடுத்தடுத்து நிலநடுக்கம் உணரப்பட்டு வருவதாக தகவல்கள் தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஆப்கானில் இதுவரைக்கும் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 2000 என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் பல இடங்களில் மீட்பு குழுவினர் சென்றடையாததால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மகாலிங்கம்.